பொன்னியின் செல்வன் நேயர்களுக்கு வணக்கம். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய வரலாற்று புதினம் பொன்னியின் செல்வன் 2வது பாகம் சுழல் காற்று 26வது அத்தியாயம் ரத்தம் கெட்ட கத்தி. ரொம்ப நாளைக்கு பிறகு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் சந்திச்சுக்கிறாங்க இலங்கையில். இந்த வீர வைஷ்ணவர் இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக இருக்குது வந்தியத்தேவனுக்கு. அதே சமயம் கலக்கமாகவும் இருக்குது. அதை அவன் வெளியே காமிச்சிக்காமல் பேச ஆரம்பிக்கிறான். என்ன வேடிக்கையை சொல்கிறது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் உங்களை பற்றி நான் நினச்சேன். நிமிந்து பார்த்தா இந்த சுவர்லேருந்து குதிச்சு வரீங்க. கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு தான் கொடுக்குமா? அது சரிதான் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அப்பனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்னை பற்றி நினச்சியா? எதுக்காக? நானே ஒரு நர மனுஷன், அந்த ராமபிரானை பற்றி நினச்சிருந்தாலும் ஏதாவது பயன் உண்டு அப்படிங்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும். முதல்ல நான் ராமபிரானை தான் நினச்சேன். இங்கே வரும்போது கடலுக்கு அக்கறையில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வர கோபுரம் தெரிஞ்சுது. ராமர் அங்கே தானே சிவனை பூஜை செஞ்சு ராவணனை கொன்ன பாவத்தை போக்கிக்கிட்டாராமே அப்படிங்கிறான். நில்லு தம்பி நில்லு அப்படின்னு குறுக்க பேசுகிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. நிற்க முடியாது சாமிகளே, என்னால் நிற்க முடியாது. நடந்து நடந்து நின்று நின்று காலெல்லாம் வீணாகவே போச்சு. நீங்களும் கொஞ்சம் உட்காருங்க. அப்போ இந்த ராமரை பற்றி நினச்சனே, உடனே ராமபக்தரான அனுமாரை பற்றின நினைவும் வந்தது. அனுமாரை பற்றி நினைக்கும்போது தான் உங்களோட நினைவும் வந்தது. ஊர்லேருந்து மட்டும் குதிச்சு வந்தீங்களா, இல்லை அனுமாரை போல் கடலை தாண்டி வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். தம்பி, அந்த அனுமர் எங்கே, நான் எங்கே? அனுமர் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, கேவலம் என்னால் இந்த பூனைக்கு வழி சொல்ல முடியல. இதை பாரு, ஒரு பூனை என் காலை எப்படி பிராண்டி வச்சிருக்குன்னு அப்படின்னு ஆழ்வார்க்கடியை நம்பி தன் காலில் இருக்க காயத்தை காமிக்கிறான். அடடா, இப்படி ஆயிடுச்சே, கேவலம் ஒரு பூனைக்கிட்ட போய் ஒன்று இங்கே சண்டை போட்டிருக்கீங்க. ஆ, அதுக்கிட்ட சண்டைக்கு போன காரணம்தான் என்ன அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் சண்டைக்கு போகலை, அதுவாக தான் வலுவாக சண்டைக்கு வந்தது என்கிட்ட. வாசல் கதவு பக்கம் காவல்காரனை ஏமாத்திட்டு சுவர் ஏறி குதித்தேன். நான் கால் வைக்கிற இடத்துல தான் இந்த பூனை படுத்துருக்கணுமா? தெரியாமல் அதோட வாழை நான் மிதிச்சிட்டேன். உடனே பிடிச்சி பிராண்டிருச்சு. ஆனையோட சண்டை போட்டாலும் போடலாம், ஆனால் இந்த பூனையோட மட்டும் சண்டை போடக்கூடாது. சுவாமிகளே, அதுக்கான ரகசியம் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். என்ன அது அப்படின்னு கேட்குறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இந்த பூனை என் அறைக்கு வந்தது, என்னோட கொஞ்சி குழாவிக்கிட்டு இருந்தது, என்னோட நெத்தியில் தன்னோட வாழால் அழகாக தடவி கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு வைஷ்ணவர்களை கண்டா பிடிக்காதான், அது சைவ பூனையாம் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். ஓஹோ, அப்படியா? இந்த யோசனை எனக்கு தோணாமல் போயிடுச்சே. இந்த பூனையை மட்டும் சைவ பூனைன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா என்னோட தடியாலேயே ரெண்டு சாத்து சாத்தியிருப்பேன் அப்படிங்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. உம்மை கையில் தடி இல்லாதது நல்லது தான், ஏன்னு கேளுங்க. இந்த சேத்திரத்துக்கு வந்ததுலேருந்து என் உடம்பில் இருக்க வீர சைவ ரத்தம் கொதிக்க தொடங்கியிருக்கு. என் உரையில் இருக்க கத்தி வீர வைஷ்ணவனோட ரத்தம் வேணும்னு கேட்குது. நீர் எனக்கு செஞ்ச உதவினால் நீ தப்பிச்சிட்ருக்கீரு. நானும் அதை அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அண்ணே, நான் உனக்கு ஒரு உதவியும் செய்யலையே. வைஷ்ணவரே, பழுவூர் இளையராணி கடம்பூருக்கு மூடு பல்லக்கில் போகும்போது சுட்டி காட்டி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? ஆமாம் சொன்னேன். அதனால் என்ன? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அந்த பல்லக்கு தஞ்சை கோட்டைக்கிட்ட போயிட்டுருந்ததை நான் பார்த்தேன். பல்லக்கு சுமப்பவர்கள் என் மேலே இடிக்க வந்தாங்க. நான் நியாயம் கேட்குறதுக்காக பல்லக்கில் இருந்த திரையை விளக்கினேன். உள்ளே பார்த்தா நந்தினி தேவி. ஓஹோ, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியப்பா. ஆன மட்டும் நானும் பார்த்துட்டேன், ஒரு தடவை கூட நந்தினியை பார்க்க முடியல. ஆனால் அந்த விஷயம் உனக்கு கைகூடி வந்திருக்கே அப்படிங்கிற ஆழ்வார்க்கடியான் நம்பி. அதிர்ஷ்டம் வரும்போது அப்படி தான் தானாகவே எல்லாமே நடக்கும். சரி சரி, மேலே என்ன சொல்லு அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக கேட்குறான். நான் உங்கள் பேரை சொன்னேன், உங்களுக்காக ஒரு முக்கிய செய்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உன்னை போல் கூசாமல் பொய் சொல்கிறாள் இந்த பிரபஞ்சத்திலேயே நான் பார்க்கலப்பா அப்படிங்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. வைஷ்ணவரே, என்னோட மூதாதையர்களெல்லாம் கவிஞர்கள் தெரியுமா உங்களுக்கு? கவிதை பாடுறதுல ரொம்பவே கெட்டிக்காரங்க. சரி, அதுக்கு இப்போ என்ன அப்படிங்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. கவி பரம்பரை ரத்தம் என்னோட உடம்பில் ஓடிட்டுருக்கு, சில சமயம் கற்பனை பொங்கி வரும் தெரியுமா?
உம்மை போன்ற பாமரர்கள் அதை பொய்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். ரொம்ப நல்லது, அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. என்னோட கற்பனையை கேட்டு வியந்து போன நந்தினி பழுவூர் முத்திரமோதத்தை கொடுத்தாங்க, அரண்மனைக்கு வந்து என்னை பார்க்கும்படியும் சொன்னாங்க. போய் பார்த்தியா அப்படின்னு கேட்குறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. பின்ன போய் பார்க்காம இருப்பேனா? உடனே போய் பார்த்தேன். என்னோட வீர தீர பராக்கிரமங்களெல்லாம் நானே சொல்லிக்கிட்டேன். நந்தினி எனக்கு முக்கியமான ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலை அப்படின்னு கேட்குறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இந்த இலங்கையில் மதுரை பாண்டிய வம்சத்து மணிமகுடமும் ரத்தன மாலையும் இருக்கான். இலங்கை அரச குடும்பத்தார் மலைநாட்டில் ஒளிச்சு வச்சுருக்காங்களாம். அந்த நகைகளை எப்படியாச்சும் தேடி எடுத்துட்டு வந்துடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அது இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. பெரிய பழுவேட்டரையரோட பொக்கிசாரையில் இருக்க ஆபரணங்கள் எல்லாம் கழுதை பொதி சுமக்கிற கணம் இருக்கும், அவ்வளவும் இளையராணிக்கு போதலையாக்கும். சரி, கொண்டு வந்தால் உனக்கு என்ன தரதா சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. தஞ்சை கோட்டை காவலை சின்ன பழுவேட்டையர்கிட்டேருந்து பிடுங்கி எனக்கு தந்துடுறதா சொன்னாங்க அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். தம்பி தம்பி, தஞ்சை கோட்டை காவல் உனக்கு கிடச்சிதுன்னா தட்டு தடங்கள் இல்லாமல் நான் கோட்டைக்குள்ளே வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு தஞ்சை கோட்டை காவல் கிடைக்கிறதுக்கே வழி இங்கே காணோம், நான் தான் இங்கே வந்து மாட்டிகிட்ருக்கனே அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறான் வந்தியத்தேவன். எதுக்காக உன்னை சிறைப்படுத்தியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்குறான். பழுவூர் இளையராணியோட மோதிரத்தை என்னோட கொண்டு வந்தேன், இங்கேயும் அதுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினச்சிட்டேன், அது ரொம்ப தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அது தவறு தம்பி, பெரிய தவறு. இங்கே சேனாதிபதி கொடும்பாளூர் பெரிய வேளாளர் தான் எல்லாமே. பழுவூர் வம்சத்துக்கும் கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பெரிய பகை இருக்குது, உனக்கு தெரியாதா? தெரியாமல் தான் வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை விடுதலை செய்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறான் வந்தியத்தேவன். உன்னை ஒரு சமயம் நான் உதவி கேட்டேன், நீ அதை செய்ய மறுத்துட்ட, ஆனாலும் நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன், என்னோட எந்திரிச்சு வா, இப்போயே இந்த சிறையிலேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. வைஷ்ணவரே, நீங்கள் முதல்ல இங்கேருந்து சீக்கிரமாக போயிடுங்க. என்னப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. என் உரையில் இருக்க கத்தி அதிகமாக புலம்ப தொடங்கிருச்சு, ஒரு வீர வைஷ்ணவனோட ரத்தம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். கேட்டால் கேட்கட்டும், என் உடம்பில் வேண்டிய அளவுக்கு இருக்கு ரத்தம், உன் கத்திக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் எடுத்துக்க சொல்லு, என்னோட எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இல்லை, நான் இப்போ வர முடியாது. அது வர முடியாதா, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. கண்ணை சுற்றிக்கிட்டு வருது, ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி நல்லா தூங்கலான்னு பார்த்தேன், ஆனால் இந்த பூனை வந்து என் தூக்கத்தை கெடுத்துருச்சு. தம்பி என்ன இப்படி சொல்கிற, இளைய பிராட்டி குந்தவி தேவிக்கிட்ட நீ ஒப்புக்கிட்ட காரியத்தை எப்படி நிறைவேற்றுவ, இந்த ஓலையை எப்படி கொண்டு போய் பொன்னியின் செல்வர்கிட்ட சேர்ப்ப, உன்னோட பிரயாணம் எப்படி முடிய போகுது? இதை சொல்லிட்டு அவனோட மடியிலிருந்து ஓலை எடுத்து காமிக்கிறான் வந்தியத்தேவன்கிட்ட. அதை பார்த்த உடனே ஆச்சரியமாயிடுது வந்தியத்தேவனுக்கு. அதை வாங்கி பார்த்துட்டு வீணா நம்மக்கிட்ட வாயை பிடுங்குறான்னு பார்த்தா நிஜமாலுமே வேலைக்காரன்தான் போல இருக்கே இந்த நம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்க அபிப்பிராயம் மாறுது வந்தியத்தேவனுக்கு. இந்த ஓலை உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறான். சேனாதிபதி விக்ரமகேசரி தான் கொடுத்தாரு, இதோ இந்த பழுவூர் பனைலட்சணையும் திருப்பி கொடுக்க சொன்னார், உனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ பிரயாணம் புறப்படலாம் அப்படின்னு சொன்னார். வந்தியத்தேவனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிடுது. வைஷ்ணவரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். உன் நன்றியெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ, சமயம் வரும்போது கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இளவரசர் எங்கே தங்கியிருப்பார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அது யாருக்கு தெரியும், அனுராதபுரத்துலேருந்து மலைநாட்டுக்கு போயிருக்காரு, தேடி கண்டுபிடிச்சி தான் போகணும், உன்னோட வழிகாட்டும்படி சேனாதிபதி எனக்கு கட்டளையிட்டிருக்காரு, நீ விரும்புனா உன்னோட நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. வந்தியத்தேவனுக்கு மறுபடியும் சந்தேகம் வருது. நாம் புறப்படுறதுக்கு முன்னால் சேனாதிபதி அவங்கள பார்க்கலாமா வைஷ்ணவரே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவசியம் பார்த்து தான் ஆகணும், அவரை பார்த்துட்டு தான் நீ பிரயாணமே போகணும். வானதி தேவி பற்றி சேனாதிபதி கிட்ட தெரிவிக்காமல் போகலாமா
அப்படிங்கிற ஆழ்வார்க்கடியான் நம்பி. இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாடுது. இந்த வீர வைஷ்ணவனுக்கு உண்மையிலேயே மந்திர வித்தை கை வந்திருக்குமோ அப்படின்னு ரொம்பவே வியப்பாக அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த இலங்கை தேசத்திலையும் பல ஆச்சரியங்களும் சுவாரஸ்யங்களும். தொடர்ந்து பயணிப்போம் சோழதேச பயணத்தில்.